வெல்கம் டு எஸ் ஆர் அகாடமி கற்க கசடர. 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸசைஸ் 2.4. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல 6th சம் பார்க்க போறோம். பாருங்க, இஃப் A1 இஸ் ஈக்குவல் டு 1, A2 is equal to 1 and AN is equal to 2AN-1 plus AN-2. N greater than or equal to 3, N belongs to capital N. Then find the 6 terms of the sequences. First 6 terms. தமிழில் A1 is equal to 1, A2 is equal to 1 மற்றும் AN is equal to 2AN-1 plus AN-2. N greater than or equal to 3, N belongs to N எனில் தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, A1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க. அதாவது தொடர் வரிசையின் முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க, இரண்டாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AN கொடுத்துட்டாங்க, அது N வந்து 3க்கு சமமாகவும் அதுக்கு அதிகமாகவும் இருந்தால் இந்த AN ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸை நாம் கண்டுபிடிக்கணும். 2 டேர்ம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, அடுத்து A3, A4, A5, A6 அது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளால் A3லேருந்து A6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிறத எழுதுகிறோம் பாருங்க, A1 இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி அவங்களே கொடுத்துருக்காங்க, இதுதான் முதல் உறுப்பு, ஃபஸ்ட் டேர்ம் இதுதான். ஸோ A2 என்பது செகண்ட் டேர்ம், அதுவும் 1. இப்போ AN இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் 3க்கு சமமாகவும் அதுக்கு அதை விட அதிகமாகவும் இருந்தால் AN என்ன கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுத்தது மட்டும்தான் எழுதுகிறேன் பாருங்க, 2AN-1 ப்ளஸ் AN-2. இது பாருங்கள், N-1, N-2 அதெல்லாம் சஃபிக்ஸில் எழுதணும், அதாவது கொஞ்சம் கீழே இறக்கி எழுதணும், சரிங்களா? நம்ம பக்கத்துலேயே எழுதக்கூடாது. அப்படி எழுதும்போது அப்படி எழுதுனீங்கன்னா கணக்கு தப்பாகும். சஃபிக்ஸில் எழுதுகிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு, சரிங்களா? இப்போ பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, A3 கண்டுபிடிக்கணும். A3 கண்டுபிடிக்கணும் இல்லையா, முதல்ல சொன்னேன் N-க்கு பதிலாக 3 போடுறேன். அப்போ 2A N-க்கு பதிலாக என்ன பண்ணணும், 3 போடணும். 3-1 plus A3-2 that is equal to, பாருங்கள் இதுவே நம்ம மேலே எழுதியிருந்தா இது மல்டிப்ளை ஆகிருக்கும், ஆனால் இது சஃபிக்ஸில் எழுதணுன்றதால அப்படி எழுதியிருக்கேன். பாருங்கள், கொடுத்துருக்கிறதும் சஃபிக்ஸ் தான். 2 × A 3-2 என்ன, 2 plus A3-2 A1, ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரியுதா? 3-1, 2, 3-2, 1. சரி, அதுக்கு அடுத்து 2 × A2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவருக்கு அவங்களே கொடுத்தது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A2க்கு பதிலாக 1 போடுறேன் ப்ளஸ் A1க்கு பதிலாக அகைன் 1 போடுகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 + 1 is equal to 3. ஸோ A3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A3 is equal to 3 கண்டுபிடிச்சுமா, A3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A4, திரும்பி இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலாவிலே சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × N-க்கு பதிலாக 4, A 4-1 ப்ளஸ் A 4-2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 × A3, 4-1, 3 வருது ப்ளஸ் A2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 2 × A3 என்ன கண்டுபிடிச்சோம், 3 கண்டுபிடிச்சோமா, அதை போட்டுடுறோம். ப்ளஸ் A2 என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 = 6 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ A4 இஸ் ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சாச்சு.
அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஃபைவ் கண்டுபிடிக்கணும். ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பாருங்க, ஏ என்னுக்கு பதிலாக ஃபைவ் போடுறேன், ஃபைவ் மைனஸ் ஒன் பிளஸ் ஏ ஃபைவ் மைனஸ் டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஃபோர் பிளஸ் ஏ த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்க இதில் தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் டூ. ஏ ஃபோர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், செவன் கண்டுபிடிச்சிருக்கோம், செவன் பிளஸ் ஏ த்ரீ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன், இங்கே வேணா ஃபோர்டீன் பிளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு செவன்டீன். ஸோ ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு செவன்டீன், அதை ஹைலைட் பண்ணி கட்டம் போட்டு காட்டுகிறோம். அதுக்கடுத்து ஏ சிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ சிக்ஸோட நம்ம வேலை முடிஞ்ச போது சுலபமானதுதான். ஏ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண, டூ இன்ட்டு ஏ என் மைனஸ் ஒன் பிளஸ் ஏ என் மைனஸ் டூ. இது வந்து கணக்கு அப்படியே எழுதியிருக்கேன், தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஏ சிக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஏ சிக்ஸ் மைனஸ் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஃபைவ் பிளஸ் ஏ ஃபோர், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபைவ் என்ன கண்டுபிடிச்சோம், டூ இன்ட்டு செவன்டீன், ஏ ஃபைவ் வந்து செவன்டீன். அப்போ ஏ ஃபோர் என்ன கண்டுபிடிச்சோம், செவன், தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் பிளஸ் செவன், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஒன். ஸோ ஏ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஒன். இதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ் இங்கே எழுதிடுவோம். என்னெல்லாம் பாருங்க, அவங்க ஏ ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒன், ஏ டூ அவங்களே கொடுத்துட்டாங்க அதுவும் ஒன். ஸோ ஏ த்ரீ நம்ம கண்டுபிடிச்சோம் த்ரீ, ஏ ஃபோர் செவன், ஏ ஃபைவ் செவன்டீன், ஏ சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன். முதல் ஆறு உறுப்புகள் அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா, அவ்வளோதான். இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.